இங்க இருந்து அது வரைக்கும் போகுது. ஃபிஷஸ் எல்லாமே அங்க இருக்கு. இப்ப நம்ம உள்ள வரணும்ன்றதுக்காக உங்க பின்னாடி தாங்க இருக்கு. உள்ள இருக்காங்கப்பா, உள்ள இருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம புல்லிஜின் வேஜாஸ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டவுட்டாக இருக்கும், என்னடா எது மேலேயே வந்து பேசுகிறேன்னு யோசிப்பீங்க. சுற்றி பாருங்கள், 50 அடிக்கு டேங்கே கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஹாபியிஸ்ட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேஜாஸ் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க, அந்த ஃபிஷ்ஷை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் உள்ளெல்லாம் பூந்து போய் பார்க்க போகிறோம். ஒரு நேச்சுரல் செட்டப் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபிஷ்ஷோட நேம் நானே நிறைய டேக் பண்ணும் ப்ரோ, வஜ்ராவா வேஜாவா இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் நேம் என்ன, இதோட நேம்க்கான மீனிங் என்ன ப்ரோ, அதை சொல்லுங்க ப்ரோ. சரிங்க, இப்போ நீங்களும் இப்போ கூட தெளிவில்லாமல் தான் கேட்குறீங்க. ஆமாம், வஜ்ராவா வேஜாவாங்கிறீங்க. வேஜான்னு கூட சொல்ல மாட்டாங்க, வீஜான் தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம், இது ஆக்சுவலாக வீஜா தான் சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவல் நேம் வீஜாவே கூட கிடையாது. இது வந்து ப்ரொனன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஏஹா அப்படின்னு தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் வீஜா வீஜான் அந்த ஸ்பெல்லிங் பார்த்தா வீஜான்னு தான் டிஃபால்ட்டாக வரும். அதனால எல்லாரும் வீஜா வீஜான்னு சொல்லி இப்போ வீஜான்னு சொன்னால் தான் புரியுது. வீஜாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கே விஏஹான்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது. ஓகே, அதனால நம்ம எப்படி இப்போ சொன்னால் நம்ம ஆளுங்களை புரியுமோ அதே மாதிரியே சொல்லிட்டு போயிக்கலாம். எனக்கு பிகாஸ் வீஜா வச்சுதான் காம்பா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால காம்பால வந்து சில வீஜாவோட இது தெரியறதுனால நீங்க காம்பா மாதிரி இருக்கு, காம்பா மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஓகேங்களா, காம்பா தான் வீஜா மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, அதுல வந்து வீஜாக்கு வந்து ஷார்ட் வாய், சின்னோண்டு வாயா இருக்கும், நல்ல ராப்டைலா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல டஃப்பான பாடியா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபீச்சர் பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளோட் அவுட் சமுக்கு அது எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட அந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு சில வீஜாக்கு லென்த்தியாவும் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரிஸ். ஓகே, சோ ரொம்ப டீப் எல்லாம் போக வேண்டாம். சரி சரி, மத்தபடி என்னன்னா இது வந்து நீங்க பிசிக்கலா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் காம்பா. வீஜா வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காது. அப்புறம் வீஜாக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பக்காவா இருக்கும். பியூர் வீஜா வந்து அதுதான் மெயின் ப்ரூஃபே உங்களுக்கு. மினிமம் மினிமம் 90% to 100% ஹேச்சிங் ரேட் இருக்கும். மினிமம் நான் சொல்றது 90% அப்படின்னா அது பியூர் வீஜா. நீங்க கம்யூனிட்டியில விட்டுக்கலாம். ஸோ இதுதான் கண்டுபிடிக்கிறது. அது வந்து அவங்க சொன்னாங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் எடுத்துட்டு வரணும். அப்படி என்னோட ஓன் ரிஸ்க்ல எடுத்துட்டு வந்து நிறைய ஃபிஷஸ் நான் லாஸ் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு வீஜாவாட் இருக்கும், நம்பி வந்து எடுத்துட்டு வருவேன். அப்புறம் பார்த்தா அது வீஜாவே இருக்காது. இது F0.5 இருக்கும், இல்ல காம்ஃபாவா F1 வீஜான்னு சொல்லி விற்பாங்க. பாக்குறதுக்கான வீஜா மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல இருந்து வரும்போது சில வீஜா மாதிரியே வரும் சில குட்டிங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜெனட்டிக் கோட்ஸ் எல்லாம் வந்து வேறையா இருக்கும். ஆமா, இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் நீங்க இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, நானே வந்து அதெல்லாம் அடிபட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ப்ரோ இப்போ என்ன ப்ரோ இந்த ஃபிஷ்ஷை நம்மளுக்காக பிடிச்சி காட்ட போறீங்களா? ஆமாம் ப்ரோ, ஃபிஷ் நீங்கள் வரேன்னு சொன்னதுனாலே சரி, நீங்கள் பாண்டில் வீடியோ பாண்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் குவாலிட்டியெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ஃபிஷ் காமிங்க, பாண்டில் இருக்கிற ஃபிஷ் ஏதாவது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபிஷ் வந்து அதில் பாண்டில் இருக்கும்போது பிடிக்க முடியாது ஆக்சுவலி. அதனால தான் இதை ஆர்டிமியா கல்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது சின்ன டேங்காக வச்சுருந்தேன். ஸோ அதனால இதில் விட்டுருந்தேன். இது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நீங்கள் வந்ததுக்கப்புறம் பிடிக்க. ஓகே, வச்சிருக்கும் போது
இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏன் ஒரு ரெண்டு ஃபிஷ் பிடிச்சேன் இது ஒன்று. ஸோ பான் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் இந்த குவாலிட்டி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். மேல் ஃபீமேல் ஃபுல்லாக இப்போ தான் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ப்ரோ. உள்ளே ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும், நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். ஓகே ப்ரோ, நம்ம உள்ளே போய் ஃபீமேல்ஸ் தான் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆஹா, மேல்ஸ் இருக்கும் பட் ஃபீமேல்ஸ் ஜாஸ்தி. ஓ ஓகே ஓகே ப்ரோ. அப்போ தான் எந்த மேல் எந்த ஃபீமேல் பிக் பண்ணுதுன்னு தெரியும். ஓகே ஓகே, அது ஒரு ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி அப்படி தான் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக மாற்றி மாற்றி விட்டுட்டு இருந்தோம்னா ஃபிஷ்ஷுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்புறம் உண்மையாலுமே ஃபிஷ்ஷுக்கு அந்த ப்ரீடிங் மூடே போயிடும். அதனால இதில் விட்டால் நேச்சுரலாக அதுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது கூட செட் ஆகிக்கும் ப்ரோ. இப்பயே பஞ்சாக வராங்க ப்ரோ, மேபி உங்கள் வாய்ஸை கேட்டு வராங்களோ அப்படி எல்லாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ரெண்டு ஃபிஷ்னு சொன்னீங்க, இது ஒன்றொரு ஃபிஷ்ஷா ப்ரோ? ஆமாம் ஆமாங்க, மேலே ஒரு வீடியோ பார்த்தோம்ல. ஆமாம் ப்ரோ, ஃபார்மில். ஆமாம் ஆமாம், அதோட பிரதர் தான். ஆஹா, இவங்களும் செம கலரேஷன்ல இருக்காங்க. ஆக்சுவலி இதோட கலர் சூப்பரா இருக்குங்க, அதான் சொல்றேன் பாருங்க. இது வந்து இது அந்த ஆர்டிமியா டேங்க்ல இருட்டா இருக்கிறதுனால பய ஸ்ட்ரெஸ்ல நீங்க வர்றது வரை காலையில இருந்து ஃபுல்லா வெயிட் பண்ணிருந்துச்சுல, அதனால அந்த பயத்துல இருக்கும். பான்ல ரிலீஸ் பண்ண உடனே பான்ல ஃபுல் தண்ணி விட்டுட்டு உடனே அதோட கலர் டோட்டலி மாறும், செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, எங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, சாரி மை பாய். இல்லை இல்லைங்க, நான் ஏன் இது வந்து இது பண்ணி அதை உள்ளுக்குள்ளே ஓடிடுச்சு. மோஸ்ட்லி பயத்தில் இருக்கும்போது இந்த பைப்புக்குள்ளே தான் போயிருந்துக்கும். ஆமாம், அதுக்குள்ளே தான் போயிருந்துக்கும். அப்புறம் இதுக்குள்ளே ரெண்டு மூணு ஃபிஷ்ஷும் இருக்கும், அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே ஃப்ரீயானக்கப்புறம் வெளியே வந்துடும். அது எப்போன்னா தொட்டி ஃபுல்லாக ஒரு 4 feet வரைக்கும் ஹைட் இருக்கும், ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைம் இது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ஃபிஷ்ஷும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு அங்கங்கே பைப்பு ஹைடிங் ஸ்பேஸில் தான் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கும், சில ஃபிஷ் மட்டும் நீந்திட்டு இருக்கும். இது ஏன் தண்ணி இந்தளவுக்கு கீழே வச்சு அப்படின்னா நீங்கள் ஓகே உள்ளே போய் ஒரு டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோட்டம் வந்து. சரி அதனால தான் சரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி பண்ணி வைக்கலாம், பட் நெக்ஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் உங்கள் காலை பிடிச்சி கச்சி போடும் ப்ரோ. என்ன கடிக்குமா? ஆமாம் ஆமாம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாமே வந்து காலு ஃப்ளஷ் ஃப்ளஷ்ஷு தானே. ஆமாம் ஆமாம், வந்து கக்க எம்ப்ளாயிஸ்னால க்ளீன் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ரிஸ்க் தான் போல, அதனால தான் பயந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ ஓகே, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வலிக்காது பெருசா, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த பயம். ஆமாம் ஆமாம், சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். என்ன கேமரா, நீங்களும் ரெடியா கடி வாங்கிறதுக்கு? ரெடிங்க ரெடிங்க, வாங்க போகலாம் உள்ளே. ஓகே, நான் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டோமா? ஆ போ. ஐயோ எப்படி ப்ரோ, குடிச்சிடவா? ஸ்விம்மிங்க போடுறோம் எங்க எங்க ஸ்விம்மிங்கா? ஸ்விம்மிங்லாம் தெரியாதுங்க ப்ரோ, வந்தவொடனே கடிக்காது இல்லை. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்ன மாடா நீ? உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்களுக்கு கடி வாங்க அடிச்சதுக்குள்ள வந்துட்டோம். ஓகே வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி பாப்போம் ப்ரோ. உங்களை நம்பிதான் போறோம் பாத்துங்க. நாங்க திரும்ப வரலன்னு வச்சீங்களா, இவரு தான் காரணம். ஓகே வாங்க போலாம். என்னங்க இப்ப உள்ள போலாங்களா? போலாம் போலாம், ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிருவோம். இதோ இந்த பைப்புக்குள்ளெல்லாம் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, செக் பண்ணி பார்ப்போமா? தெரியுதா? இது வரைக்கும் எனக்கு தெரியல. இல்லைங்க, பைப்புக்குள்ள இல்லை. வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. ஆ இல்லை, வாங்க போகலாம். உள்ள தூக்குனீங்கன்னா வந்து வரங்களா? ஆ இல்லை இல்லை. கண்ணுக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. எங்க ஒரு ஓடனவரு மறுபடியும் பானைக்குள்ள ஓடிட்டாரா? இந்த பைப்பு தூக்கி பார்ப்போமா? இந்த பைப்பில் யாருனா இருக்க போகிறாங்க? இல்லை யாரும் இல்லை, காலு கடிக்க போகிறாங்க. காலு பத்திரம் ப்ரோ, காலுக்கு பின்னாடியா? ஐயோ ப்ரோ, பயம் கொடுத்தாதீங்க ப்ரோ. ஏற்கனவே நாங்கள் திகில பண்ண பைப்பில் வந்து ஷாக்காக இருக்கிறோம். ஏரேஷன் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எங்கே 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 ஆ எல்லாம் மனுஷ வரங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? வா சூப்பர், இதுதான் நமக்கு ஒரு பாண்ட் ஃபீல் தருது.
காலபத்திரம் குமார் என்ன ஆக்டிவ் பார்த்தீங்களா? அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரமாக இருக்காங்க. இதுக்கே பாருங்க எங்கள் கால் எந்த அளவுக்கு இருக்குன்னு, இந்த அளவுக்கு தான் தண்ணியே இருக்குது பாருங்கள், டெப்த்தே இவ்வளோதான் இருக்குது. இதுலேயும் அவங்க பூந்து ஓடுறாங்க. அந்த கலர் குவாலிட்டி பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கலரில் இருக்குன்னு பாண்டில். இது இது இந்த கொஷின் எல்லாமே கேட்குறோம், எப்படி ப்ரோ இந்த கலர் வந்தது, எப்படி இந்த செட்டப்லாம் பண்ணுங்க. இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. இது பாருங்கள் எல்லோரும் ஓடுறாங்க, கேமராவில் கவர் ஆகுதா, எவ்வளோ இருங்க ஓடுறாங்க பாருங்கள். இங்கே கலரெல்லாம் பாருங்கள், ஏய் ஸ்டாப் ஆகிட்டாரா, செம கலர். இதுதான் வேஜாஸா? வாங்க ஒன்றா அது வரைக்கும் போவோம். இந்த கலர் பாருங்க, ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்மளுக்காக நம்ம ப்ரோ வந்து தண்ணியை இறக்கி வச்சிருக்காரு, இல்லைன்னா கால் ஒரு ஃப்ளெஷ்ஷாக நினச்சவங்கன்னு கடிச்சிட்டே இருப்பாங்க. எஸ்கேப்பு இங்கே பாருங்க, இந்த இந்த இதுக்குள்ளே யாரா இருப்பாங்களா தேடி பார்ப்போமா? வாங்க வந்ததுக்கு அதையும் பண்ணிவிடுவோம், ஹண்ட் பண்ணி பார்ப்போம். எங்கன்னா மூஞ்சில் தெரிக்க போகுது. ஏய் தம்பிங்களா, ஓ மை காட், ஏய் உள்ள இருக்காங்கப்பா, உள்ள இருக்காரு. ஒன்னுத்துர் ஒன்னுத்துர் இருக்காரு பாரு பாரு. இது கலர் கலரேஷன் பாத்தீங்களா? ஏதோ பீகா கலர்ல இருக்குல, கலர்ஃபுல்லா இருக்கு, செம கலருங்க. சைஸ் பாத்தீங்களா? இந்த பானையும் பாத்துறோமா இதுக்கும்? ஓ அப்ப இந்த ஹைடிங் ஸ்பேஸ்ல தான் எல்லாரும் இருக்காங்க. பாட்டு பத்தறங்க. இல்ல 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 இல்ல, சரி ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயும் கொகைக்குள்ளெல்லாம் இல்லை, பாண்டுக்குள்ளேருந்து தான் பேசுகிறோம். இந்த பாண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பாருங்களேன், இது ஒரு பா ஷேப்பில் வருது. இங்கேருந்து அந்த பா ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்த பாத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து அது வரைக்கும் போகுது. ஃபிஷஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வரணுன்றதுக்காக உங்கள் பின்னாடி தாங்க இருக்குது. ஏன் பின்னாடி தான் இருக்கா? அதுவும் இருக்குது. ஆமாம் பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம வரணுன்றதுக்காக அதை பாருங்கள், தண்ணி லெவல் பாருங்கள், இந்த அளவுக்கு குறைச்சி வச்சுருக்காங்க, தெரியுதா? இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஹைட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து ரூஃபு, உட்காந்து தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பார்த்ததில்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸும் நான் பார்த்தது இல்லை, இதுமாதிரி உள்ளே வந்து எடுக்கிறது. ஸோ இப்போ அந்த ஃபிஷ்ஷஸ் பற்றிலாம் நம்ம கேட்போம் ப்ரோ கிட்ட, அதுக்கப்புறம் இந்த பான்செட்டை ஒரு ஹாபியஸ்ட்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணது எப்படி, அதுக்கான காரணத்தையும் நம்ம கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் போகலாம் வாங்க. பார்த்துங்க இந்த வாட்டி எந்தெந்த கோவில் எந்தெந்த மீன் இருக்குன்னு தெரியல. இங்கேருந்தே ஆரம்பிப்போம். இல்லை இல்லை ஓட்டை இருக்குது, வாங்க 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 மீனை வேட்டையாட போகலாம். இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே இது ஆரேஷன் பார்த்தீங்களா, ஆரேஷன் அங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர் பாட்டு பாட்டு கிட்ட. கலரேஷனை பார்த்தீங்களா, எல்லாரும் வராங்க, எல்லாம் வராங்க, எல்லாம் பஞ்சாக சுற்றுறாங்க பார்த்தீங்களா, ஸ்கூலிங் ஃபிஷஸ் மாதிரி. சரியா சைஸ் தாங்க சூப்பராக இருக்குது, கலர் சைஸு கலரேஷனு. இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப இப்படி ஓடுறாங்க. ஒன்று ஓடுறாங்க, ஓடுற ஓடுறாங்க, எங்களை ஓடுறாங்க. அங்கே போகிறாங்க, இப்போ பாட்டு கிட்ட இருக்காங்க. அங்கே அங்கே வாங்க, இது பாருங்க. ஏ ஹாய், ஓ ஜோ இது பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸ் இதோ இந்த கலர், இந்த கலர் பாரு, சூப்பராக இருக்குது. பேர்ல்ஸும் சாமியா. அந்த பாட்டு எடுத்து பார்க்கலாமா? இருங்க இருங்க, அவர் எடுத்துடுறேன். ஏ ஓடாத 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 ஓடாத, ஓடிட்டான் ஓடிட்டான். யாரா இருக்காங்களா? யாரும் இல்லை, யாரும் இல்லை, ஓடிட்டேன் பார்த்து. அது உள்ள ஒருத்தர் இருக்காரு, இங்கே இருக்காரு பாருங்க, இங்கே இருக்கிறார் பாருங்க. ஒரு 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 மாட்டிங்க மாட்டிங்க, மூணு பேர் இருக்கிறாங்கப்பா. மூணு பேரா? அப்படி தூக்கி ஒரு ஒரு ஆளாக வராங்க பாரு. ஓ இதுதான் செம்ம, இங்கே பாருங்க பாருங்க, இதுதான் செம கலராக இருக்குல்ல. அது அநேகமாக மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஹெட் பாப்லாம் தெரியுது இல்லை. ஓகே போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. ஓ இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்காங்களா? ஒருத்தர் மட்டுமா? பேக்ரவுண்டில் மயில் சத்தம் கேட்குது. ஆமாம் மயிலும் இருக்கு. இவர் அநேகமாக இப்படி தான் வந்தவர். ஆல் அனிமல்ஸ் வியா, அது மாதிரி வா 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 வா. அங்கே பாருங்க சன்லைட், சன்லைட்டில் ஒன்றும் நல்லா தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படி ஸ்லோ மோஷன் போயிட்டு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம கூட சேர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அனுபவிச்சிருப்பாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து அதோட சும்மா கலரு. ஆமாம், அதோட ஸ்கின் கலர் பேசிக் கலர் அவ்வளோதான், அதோட வேர்ஸ்ட் கேஸ் கலர். இதோட பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல், இது இருக்கிறது ஃபுல்லாமே ரொம்ப ப்ரீமியம் கிரேடு. ஓகே ஓகே ஓகே, அதனால தான் அதில் விட்டா வந்து டேங்க் விட்டா ரொம்ப அந்தளவுக்கு இதோ இதில் இருக்கிற ஹாப்பினஸ் அதுக்கு அது இருக்காது. ஆமாம், இதில் இருக்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக அது இருக்காது. ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, அதனால நல்லாவே இருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக நல்லா இம்யூனிட்டியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும்.
ஸோ ப்ரோ ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ. இத்தனை ஃபார்ம் போயிருக்கேன், ஆனால் இதுமாதிரி உள்ளே இறங்கி போய் ட்ராவல்லாம் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் அது ஒன்று, இதனால் வரைக்கும் நம்ம கண்ணாடியில் தானே ப்ரோ பார்த்துருப்போம். இப்போ உள்ளே பார்க்குறப்ப அதுங்களோட அட்மாஸ்பியரில் எப்படி அதுங்க ஓடுவோன்ற மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ரோ. எப்படி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களோ தெரியல. ஆமா, ஒண்ணு வாட்டர் லெவல் அதிகமா இருந்தா தெரிஞ்சிருக்காது இல்லையா? அது அது இந்த மாதிரிதான் ஓடும். இது என்னன்னா, இப்ப குளத்துக்குள்ள பிடிக்க போனாங்கன்னா அங்க வந்து வாட்டர் அதிகமா இருக்கிற இது இருக்கும், கம்மியா இருக்கிறதா இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே இந்த பிசை எல்லாம் இப்படித்தான் ஓடும் போல இருக்கு, இது எல்லாம் லைக் ஸ்கூலா தான் இருக்கும் போல இருக்கு. பெரிய அட்மாஸ்பியர், பெரிய அட்மாஸ்பியர் வந்து அட்மாஸ்பியர் வந்து, இது ஆக்சுவலி ஸ்கூலிங் பிஷே கிடையாது. லாஸ்ட் டைம்ல அப்படி தெரியாது ஸ்கூலிங் பிஷ். இந்த மாதிரி ஒரு பெரிய அட்மாஸ்பியர் இருக்கும்போது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஸ்கூலாவே தான் சுத்திட்டு வந்துருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ இந்த டேங்கை பற்றிலாம் சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ப்ரோ. இப்போ ஒரு ஹாபியஸ்ட்டாக இருந்து இவ்வளோ பெரிய செட்டப் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி ப்ரோ இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்கள். அது தெல்லிங் ப்ரோ, பிளட்லேயே வந்துடுச்சுன்னா. நம்ம பெட்லவர்ஸ் எல்லாம் இப்படி தான் சொல்கிறோம்ல. ஆமாம், ஓகே ஓகே. எனக்கு என்ன தான் நீங்கள் இந்த லைக் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய ஜாப் கொடுத்தாலும் அதில் இந்த ஒரு இதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி அதுதான். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உள்ளே போனோம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் வந்ததே இல்லை யாருக்கும். எல்லாரும் கிரேசின்னு நினைப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நான் ஒரு துரத்தி குட்டியெல்லாம் மீன் நினச்சி வளர்த்திட்டு இருந்தேன். அதையவே நைட்டு வந்து ஒன்று என்ன பண்ணுதுன்னே தெரியாது, அவன் என்ன பார்க்குறேனே மற்றவங்களுக்கு புரியாது. இதையும் இவன் என்ன இதுவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அது நான் எனக்கு என்ன பார்க்குறேன்னு தெரியாது, ஆனால் நான் ஃபுல்லாக ஒரு ஒரு மணி நேரம் பத்து மணி நேரம் விட்டாலும் நான் அதையவே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இது, அது பிளட்லேயே வந்துருச்சு. பிறக்கும் போதே கடவுள் கோட் பண்ணி விட்டுட்டாரு, ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டாரு. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நம்ம அந்த பா ஷேப்பில் செட்டப் பார்த்தோம்ல, அதில் கம்யூனிட்டியாக ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தீங்க. இப்போ மற்ற தொட்டிலாம் எப்படி ப்ரோ ஃபிஷஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? மற்ற தொட்டிகள்லாம் லைக் ஒரு 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 சில தொட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு சில தொட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆல்ரெடி ப்ரீடாக இருக்கு, ரெடியாக இருக்கிற ஃபிஷ் பாஸ் ஷேப்பில் இருக்கு. நான் அதில் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஃபிஷஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து எது 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 கூட பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா தனியாக விட்டு விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் மேல் ஃபீமேல கொண்டுருச்சு, நைட் ஓவர் நைட்டில் கொண்டுருச்சுன்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் அது ஆக்சுவலி. ஸோ அதனால அதில் விட்டுட்டா ஃப்ரீயாக இருந்துக்கும், அது நம்மளும் பார்த்துக்கலாம், அடிக்கடி நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது இது பேர் ஆயிருக்கா, ஓகே நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த கேல்குலேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை ப்ரீட் பண்ணுறதுக்கு உள்ள எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ப்ரீமியம் கிரேட். அதுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்விரான்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி அவ்வளோ பெருசாக கூட்டம். இப்போ நம்ம ப்ரீமியம் கிரேட் ஃபிஷ்ஷை தான் உள்ளே போய் பார்த்தோம் இல்லையா? ஓகே ஓகே, அதான் அந்த குவாலிட்டி நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அந்த டேங்க்கு போக மீதிக்கிற டேங்க்கில் ஃப்ரைஸும் வச்சிருக்கு. ஒரு சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் செமி அடல்ட்னு சொன்னேன், சரி ஃபுல் அடல்ட். ஆமாம் ப்ரோ. மீதி வந்து அந்த சைஸுக்கு ஈக்குவலான்ட்டு இல்லாமல் செமி அடல்ட் ஸ்டேஜ்லலாம் இருக்குல்ல, இம்போர்ட் பண்ணியிருப்போம்ல. அதில் வந்து எப்படி வச்சிருக்கேன்னா ஃபீமேல் ஃபுல்லாக ஒரு டேங்க்கில், மேல் ஃபுல்லாக ஒரு டேங்க்கில் அப்படி செப்பரேட் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகே ஓகே. ஒரு சில டேங்க்கில் வந்து எப்படி வச்சிருக்கேன்னா ஒரு ஒரு கேட்டகரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட்டர் குட்டல் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபிஷ். அது ஒரு வீஜாவோட ஒரு டைப். மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ. ரெட் ஸ்பாட்டட் குட்டலேட்டம். ஓ ஓகே. ஆர் குட்டலேட்டஸ் அப்படின்னா சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டு. அது வந்து நான் அது ஒரு டேங்க்ல ஃபுல்லாக வச்சிருக்கேன். ஓ ஓகே ஓகே. அப்புறம் பிரிடோரி என்னோட ஃபேவரட்டு, அது ஒரு டேங்க்ல. அப்புறம் வந்து ஜெர்மன்ல இம்போர்ட் பண்ணது இது, அது வந்து பார்த்தீங்கன்னா ரியோ சாக்கா மேக்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னோட எதுவும் என்ன திட்ல இல்ல திட்ல கெட்ட வார்த்தை சொல்லுங்க. ரியோ சாக்கா மேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் என்னோட ஃபேவரட் தான், செகண்ட் ஃபேவரட்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டேங்க்ல ஃபுல்லாக வச்சிருக்கேன். இதெல்லாம் செமி அடல்ட், அதனால அப்படி இப்படி ஃபீமேல் ஃபுல்லாக ஒரு டேங்க்ல, மேல் ஃபுல்லாக ஒரு டேங்க்ல, அடுத்த ப்ரீடிங் ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே ஓகே. அப்படியே பேட்ச் பேட்சை பிரித்து வச்சிருக்கீங்க. அப்படியே வச்சிருக்கேன். மீதி எல்லாத்துலேயும் முக்கால்வாசி ஃப்ரைஸ் தான். ஒரு டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கு. ஓகே 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 ப்ரோ. அந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 inch ஃப்ரைஸ் வந்தாலுமே கூட சில ஃபிஷஸ் எல்லாம் கூட இருக்கும், அதில் எல்லாம் இருக்குது, அவ்வளோதான். சரி சரி ப்ரோ. ப்ரோ இது என்ன ஃபிஷஸ் ப்ரோ சொல்லுங்கள்? ப்ரோ இது வந்து வீஜா கருத்து என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ். ஆஹா, இது டைப் என்ன ப்ரோ? இது நேம் இது இது ஆப்பிரிக்கன் சீக்ரெட் ஆக்சுவலிங்க. ஆஹா, இது பேர் டிமாசோனின்னு சொல்லுவாங்க. இது என்னோட ரொம்ப ஃபேவரட். இதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிச்ச கலர். அது வைப்ரண்டாக இருக்கும். ஆமாம், செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இந்த ஃபிஷ் நான் எப்படி ஒரு சில வீஜாஸ் க்ரூம் பண்ணுற டெக்னிக் இது. ஆக்சுவலி ஒரு சில வீஜாஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் சையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வீஜாஸும் அங்கங்கே வந்துட்டு ப்ரோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி இதில் ஒரு ஆறு ஃபிஷ் நான் சொன்னேன் என்னோட ஃபேவரட் ஃபிஷ் ரெட் ஸ்பாட்டட் குட்டலேட்டம்னு. ஆமா ஆமா, அதோட ஃபீமேல்ஸ் சிலது இதுல இருக்கு. இதுல ரொம்ப சரியான ஃபிஷ். சோ இந்த ஃபிஷிங் எல்லாம் ஃபுட் எடுக்க வரும்போது இத பார்த்துட்டு அதுவும் எடுக்க வரும். சோ அப்படியே அது கொஞ்சம் சாஃப்ட் இதா இருக்கும், கொஞ்சம் கம்யூனிட்டில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதனால இந்த தொட்டில அதுங்கள க்ரூம் பண்றதுக்கு வேண்டி இதுங்களை வச்சிருந்தேன். சோ எனக்கு அதுங்களோட இதுதான் இப்போ இந்த டேங்க்ல ரொம்ப அட்ராக்ஷன் மாதிரி, எனக்கு ரொம்ப ஃபேவரட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா,
ப்ரோ இது என்ன ப்ரோ செட்டப்பு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி தான் இங்கேயும், இதுவும் தனியாக ஃப்ரைஸ் க்ரூமிங்க்கு தான். ஆஹா, அவ்வளோதான், இது இதெல்லாம் ஃப்ரைஸ்லாம் இருக்குது. ஆமாம், ஃப்ரைஸ் இருக்குது, ஃப்ரைஸ் க்ரூமிங்க்கு தான். சரி சரி ப்ரோ, இது என்ன ப்ரோ மோடி இதை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி அங்கேயும் நம்ம பார்த்தோம், ஷீட் இருந்தது, ஷேட் நெட்லாம். இது வந்து ரொம்ப லைக் வெயில் ரொம்பவும் படக்கூடாது, செம்மியாக பண்ணக்கு வேண்டி. ஓ, இந்த கேப் விட்டு இருக்கீங்க. அவனை கொஞ்சம் ஏரேஷன் அதுக்கு போட்டிருக்கோம். இதுக்கு என்னென்னா வந்து ஆக்சுவலாக ஷெட்டு போடணும், ஆனால் டெம்பரரியாக ஷெட்டுக்கு ரொம்ப இந்த இதுக்கே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். டேங்க்குக்கே எவ்வளோ பெஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ செட்டு ஃபியூச் அது ஸ்லோலி பண்ணிக்கலாம், அது ஒரு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம், அவசரப்பட வேணாம்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு டெம்பரரி வச்சிருக்கு. அந்த பாண்ட்லேயும் அதே மாதிரி தான் வச்சிருக்கு, பட் அது மாற்றிடும், அது டெம்பரரிக்கு தான். மற்றபடி ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன இருக்குது ப்ரோ? ஃபியூச்சர் பிளான்ஸ்னால் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஒன்றும் பண்ண போகிறீங்களா? இது இல்லை, அந்த ஆசை குறையில. இது நான் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் ஓகே. இங்கே ஃபர்தர் ஆசைன்ட்டு இல்லை, இது வந்து ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த இப்போது ஒரு 50 feet எனக்காக மட்டும்தான், ஏற்கனவே இது எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது, அதுவும் விஜாஸ்க்காக. மற்றதெல்லாம் தான் அந்த இது பார்ட்டிஷன் பண்ணி செல் பண்ணுற அந்த இதெல்லாம். ஓகே, அந்த இது வந்து ப்ரீடிங்க்கும் இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலி ஃபிஷ் எனக்காகனா லைக் எனக்கு ஃபிஷ் ஆக்சுவலி ஹாப்பியாக இருந்தால் நான் நம்ம ஆப்வியஸ்லி ஹாபிஸ்ட்டாக ஹாப்பியாக இருப்போம்ல. அது மாதிரி ஃபுல்லாக பிடிச்ச ஃபிஷஸ் எல்லாம் விட்டு அது நல்லா ஃப்ரீயாக விட்டு நல்ல மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ வளருமோ வளர விட்டு. ஓகே, அது ஒரு ஒரு பெரிய அது அது ஒரு ஃபேமிலியாட்டே அதில் ஆக்கி விட்டணும, வீஜா ஃபேமிலியாட்டே அதை உள்ள. ப்ரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுவீங்களா? ஆ, கண்டிப்பாக கூப்பிடுவோம். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது முதல்ல இதே போடுங்க சேனலில், இதெல்லாம் போட்டுருவோம் கன்ஃபார்மாக. இதை போட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா, திட்டாமல் நல்லா பாராட்டியாக தான் ரெஸ்பான்ஸ் வந்தது. அப்போ எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாண்ட் செட்டப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே மேசிவாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ப்ரோ வந்து ஒன்றும் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒன்றும் மேமேலும் இந்த ஹாபியை வந்து வளர்த்துக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறோம் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. இதே மாதிரி நீங்கள் இந்த ஹாபிலே இருக்கணும், கண்டிப்பாக இருப்பீங்க, ஒன்றும் பெருசாகணும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்கு ஒரு சேனல் இருக்குது, அந்த லிங்க்கு கீழே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நம்பரும் கான்டாக்ட் நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் தந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.